அருமை குழந்தைகளே, அவர்களின் அன்பு பெற்றோர்களே, எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்பவும் நல்லா இருக்க பிரார்த்திக்கிறேன். வாங்க இந்த பதிவுக்குள்ளே போகலாம். என்ன பிள்ளைங்களா, விநாயகர் சதுர்த்தியை நல்லா கொண்டாடிட்டீங்களா? இந்த தடவை விநாயகர் சதுர்த்தி இன்னைக்கு, அதாவது 18/9/2023 இன்னைக்கு தேதியாக தானே, இன்னைக்கு மத்தியானம் 11:30 போல் தான் வந்திருக்கு. அதனால் சில பேர் நாளைக்கும் இதை கொண்டாடுறாங்களாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த பாட்டி இன்னும் கொஞ்சம் விஷயங்களை விநாயகரை பற்றி உங்ககிட்ட சொல்லலான்னு இந்த பதிவை போடுறேன். சரியா? எப்படியானாலும் விநாயகர் சதுர்த்தினா நிறைய பேருக்கு கொண்டாட்டம்தான். இந்த மாதிரி பண்டிகைகள் கொண்டாடும்போது பிள்ளைங்களா ஒரு சோஷியலைசேஷன் உண்டாகும். அதாவது எல்லாரும் ஒரு வித்தியாசம் இல்லாமல் பல வகையில் ஒத்துமையாகிடுவாங்க. அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் பிள்ளைங்களா. அதுக்காகத்தான் இந்த மாதிரி விழாக்கள், திருவிழாக்கள், பண்டிகைகள்லாம் வச்சுருக்குறாங்க நம்ம பெரியவங்க. அதோட இந்த மாதிரி பண்டிகைகள்னால் நிறைய சின்ன வியாபாரிகளுக்கு, பூ பழம் வைக்கிறவங்கலேருந்து, வெத்தலைப்பாக்கு விற்கிறவங்கள்லேருந்து, அந்த பிள்ளையார் சிலைகளை செஞ்சு விற்கிறாங்கல்ல, அவங்களாம் சீசனல் பிஸ்னஸ்னு சொல்லுவாங்க. அந்தந்த சீசனுக்கு மட்டும் அவங்க அதை செய்வாங்க அந்த பண்டிகைகளை ஒட்டி. அவங்களுக்கெல்லாமும் கொஞ்சம் நிறைய பணம் கிடைக்கும் பிள்ளைங்களா, அவங்க அந்த வியாபாரத்தினால. அதனால் இப்படி எல்லாருக்கும் உதவுற கடவுள்களை நம்ம பண்டிகைகளாக கொண்டாடுறோம். அந்த மாதிரி கடவுள்களில் முத கடவுள் யார்? நம்ம பிள்ளை யார்? பேச்சு வழக்கில் அந்த பிள்ளையாருக்கு தான் கணபதி, விநாயகன், ஆனைமுகன், அது இதுன்னு எத்தனை எத்தனை பேருங்க. அவனை பற்றி கொஞ்சோண்டு தெரிஞ்சுக்கலாமா? அவன் ஆனைமுகன். ஆனைமுகம் மாதிரி தானே அவங்களுக்கு முகம் இருக்குது. ஒற்றை தந்தன், யானைக்கு ரெண்டு தந்தம் இருக்கும். இவன் வந்து ஒரு தந்தத்தை மகாபாரதம் எழுதுறதுக்காக ஒடிச்சு வச்சிட்டான். இன்னொன்று பெரிய உருவம், மகாகாயம், பெரிய கண்கள், பேழை மாதிரி பெரிய வயிறு. பேழைன்னா ஒரு பெரிய பாத்திரம்னு சொல்கிற பெரிய பாத்திரமாக இருக்கிறத பேழைன்னு சொல்லுவாங்க. பேழை மாதிரி குண்டு குண்டுன்னு அதைத்தான் பேழைன்னு சொல்லுவாங்க. அவன் மூஷிகாசுரன் அடக்கி அதை தன்னை வாகனமாக ஆக்கிக்கிட்டான். மூஷிகம்னா எலி பிள்ளைங்களா. தேவர்கள், அசுரர்கள், யட்சர்கள், கந்தர்வர்கள், சித்தர்கள் அப்படின்னு எல்லாராலையும் கும்பிடப்படுறவன். அதோட அம்பிகையான அம்மாவுக்கு ரொம்ப பிரியமானவன். அதே நேரத்தில் நம்மளை மாதிரி எளியவங்களுக்கு ரொம்ப எளியவன். உண்மையான அன்போடு அவனை கும்பிட்டா, கூப்பிட்டா ஒரு நல்ல ஃப்ரெண்டு மாதிரி உடனே வந்துடுவான். என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு வந்துடுவான். மனசார நினச்சி கும்பிட்டோம்னா ஒரு வெள்ளத்தை நீங்கள் பிள்ளையாராக நினச்சி, அச்சு வெள்ளம் பிள்ளையாராக நினச்சி கும்பிடுங்க. இல்லைன்னா கொஞ்சம் மஞ்சத்தூள், இல்லை களிமண், கொஞ்சம் பசுஞ்சாணம், இதை வந்து கையால் பிடிச்சி வச்சு அதுக்கு வந்து ஒரு பொட்டு வச்சு, ஒரு அருகம்புல்லோ ஏதோ ஒரு பூவோ வச்சு பிள்ளையாரப்பா வா அப்படின்னு மனசார கும்பிட்டோம்னா உடனே வந்துடுவான் பிள்ளைங்களா. அது வந்து அனுபவத்தில் நிறைய பேருக்கு அது வந்து தெரிஞ்சிருக்கு. உங்களுக்கும் இப்போ ஒரு காலத்தில் தெரியும், நீங்களும் மனசார கும்பிட்டிங்கன்னா அது தெரியும். அருகம்புல், வெள்ளையருக்கம்பு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஈஸியாக கிடைக்கிற எல்லாம் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதோட நம்மளோட எல்லா தடைகளையும் நீக்கி நமக்கு நல்ல எல்லா நலன்களையும் தந்துடுவான். நம்மளை நல்லா வாழ வைப்பாங்க. அதனால தான் திருமூலர் பெருமான் திருமந்திரத்தில் 5 கரத்தனை ஆனைமுகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே அப்படின்னு பாடுறாரு. அவனுக்கு 5 கரம் ஆனைமுகம், அந்த இளம் இப்போ இது மாதிரி இளம் பெற மாதிரி அந்த தந்தம், வளைஞ்சிருக்கிற தந்தம், சிவபெருமானோட மகன், எல்லாத்துக்கும் மேலே ஞானம், நிறைய ஞானம் உடையவன். அந்த மாதிரி உன்னைய என்னோட புத்தியில் வச்சு நான் கும்பிடுறேன் அப்படின்னு திருமூலர் ஐயா பாடியிருக்காங்க. நாம் எல்லாரும் எப்பவும் அந்த தனக்கு நிகரில்லாத விநாயக பெருமானை வணங்கி நல்லபடியாக வாழும். சரியா பிள்ளைங்களா? இந்த விஷயமெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வழக்கம் போல் லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. சரியா? அதை விட அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த பாட்டி போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வந்துடும். இதே போல் நல்ல விஷயத்தோட அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் ஆல் தி பெஸ்ட் பிள்ளைங்களா. டேக் கேர், பை பாய், நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.